அதிகாரம் 15. மெதுவான பிரதியுத்தரம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவான வார்த்தைகள் சமாதானத்தை காத்துக்கொள்ளும். சில சமயங்களில் கார்மேகம் போல கோபம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். புயல் காற்று போலவும் இடிமின்னல் போலவும் உக்கிரம் நம்மீது வந்து பாயும். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மெதுவான பிரதியுத்தரத்தை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். மென்மையான வார்த்தைகளும் மெதுவான பிரதியுத்தரங்களும் மேகம் போல சூழ்ந்திருக்கும் உக்கிரத்தையும் கோபத்தையும் கலைத்து போடும். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். நம்மோடு மற்றவர்கள் விவாதம் பண்ணும்போது நம்முடைய வார்த்தைகள் தெளிவானதாக இருக்க வேண்டும். விவேகமுள்ள வார்த்தைகளையே பேச வேண்டும். நம்முடைய விவாதத்தில் நீதியும் நியாயமும் இருக்க வேண்டும். பொறுமையோடு பேசுவதை விட பணிவோடு பேசுவது மிகவும் நல்லது. விவாதங்கள் சூடாக இருந்தாலும் வாதைகள் வேகமாக புறப்பட்டு வந்தாலும் நம்முடைய வார்த்தைகள் பணிவானதாகவும் நிதானமானதாகவும் மெதுவானதாகவும் இருக்க வேண்டும். கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பும். கடும் சொற்கள் தீவினையை விதைக்கும். மற்றவர்களை வம்புக்கு இழுப்பது, மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை பெரிதிப்படுத்தி பேசுவது, பிறரை ஏளனம் பண்ணுவது ஆகியவையெல்லாம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. இவையெல்லாம் தீய சுபாவங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் ஆவியின் கனி காணப்பட வேண்டும். நாம் கடும் சொற்களை பயன்படுத்தும் போது மற்றவர்களுடைய கோபம் அதிகரிக்கும். தேவையில்லாத வீணான வார்த்தைகளை தவிர்ப்பது நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. உக்கிரத்தை மாற்றியவர்கள் ஆரோன், ரூபனியர், கிதியோன், அன்னாள், அபிகாயல். கடும் சொற்களை கூறியவர்கள் எப்ராயீமர், இஸ்ரவேலின் மனுஷரும் யூதாவின் மனுஷரும் சவுலும் யோனத்தானும், ரகபயாம், எலிபாஸ்.